எல்லா போடும் இறைவனுக்கே உரித்தாகட்டும். அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குறானிலே இறை நம்பிக்கையாளர்கள் மூமின்களை பற்றி இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று இணை வைப்பாளர்கள் முஷ்ரிக்கின்களை பற்றி இறைவன் குறிப்பிடுகின்றான். அதே போன்று முனாஃபிக்கின்கள் நயவஞ்சகர்களை பற்றி இறைவன் குறிப்பிடுகின்றான். நயவஞ்சகம் என்பது மிக அபாயகரமான ஒன்று. நம்மில் பல பேர்கள் அதனை சரியாக கவனிப்பதில்லை. ஆக இன்றைக்கு நாம் அதை பற்றி சில கருத்துக்களை நாம் பார்க்கவிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நயவஞ்சகர்கள் இணைந்தே வாழ்ந்தார்கள். நயவஞ்சகர்கள் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, நபிகள் நாயகத்து கூட இருக்கும்போது நபிகள் நாயகத்துக்கு ஆதரித்து பேசுவாங்க. ஆனால் எதிரிகளை போய் பார்த்தால், நாங்கள் உங்களால் தான் சும்மா ஒரு நடிப்புக்காக நாங்கள் என்ன செய்கிறோம், அவங்களோட இருக்கிறோம், சந்தர்ப்பம் வரும்போது நம்ம எல்லாம் ஒன்றா சேருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த முனாஃபிக்கின்கள் என்று சொல்லப்படுகின்ற நயவஞ்சகர்கள் தொழுகைக்கு வருவாங்க, ரசூல்லாவோடு கூடவே இருப்பாங்க, எல்லா நிகழ்ச்சிகளும் பங்கு பெறுவாங்க. ஆனால் மனதிலே முழுமையான ஈமான் இருக்காது, மனதிலே முழுமையான நம்பிக்கை இருக்காது. பாருங்களேன், உகது போர் நடக்கிறதுக்கு முன்னாடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்கிறாங்க. ஆலோசனை செய்யும்போது என்ன முடிவாயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மதீனாவுக்கு வெளியே போய் சண்டை பிடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதான் எல்லாருமே அந்த கருத்து சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த முடிவுக்கு இணங்க வெளியில் புறப்பட்டு போகிறாங்க. ஊரை விட்டு வெளியே புறப்பட்டு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில் இந்த நயவஞ்சகர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை இல்லை, நாங்கள் ஊருக்கு உள்ளே உட்காந்து சண்டை பிடிக்கணும்னு சொன்னோம், அதான் நமக்கு வந்து பாதுகாப்பானது. இப்போ பாருங்கள், நாங்கள் சொன்ன யோசனையை நபிகள் நாயகம் கேட்கல, யார் யாரோ சொன்ன யோசனையை கேட்டுட்டு இப்போ ஊரை விட்டு வெளியே வந்துட்டாங்க. இது வந்து நமக்கு பாதுகாப்பு கிடையாது, ஊரில் இருக்கிற நம்முடைய மனைவிகள் குழந்தைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கிடையாது, எனவே நாங்கள் திரும்பி போகிறோம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், போருக்காக புறப்பட்டு போகின்ற பொழுது பாதி வழியில் போகும்போது இப்படிப்பட்ட பிரச்சனையை கிளப்பி விட்டு திரும்பிட்டாங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய மன அழுத்தத்திற்கு அந்த இறை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகியிருப்பார்கள் என்பதை நீங்கள் சிந்தித்துப்பார்கள். ஆக இவங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யறதுன்னா, முனாஃபிக்கின்னு சொல்றது. அவங்க இரட்டை நிலை எடுத்திருப்பாங்க. இங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க, அங்கே ஒரு மாதிரி பேசுவாங்க. நபிகள் நாயகத்துக்கு வெற்றி கிடைக்கும் போது நாங்கள் உங்கள் கூட தானே இருக்கிறோம், இது இந்த வெற்றியை தானே நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி அதில் பங்கு கேட்க வருவாங்க. அதே நேரத்தில் தோல்வி அடைஞ்சிட்டா, நாங்கள் தான் அப்போவே சொன்னோமே இது சரியில்லை, இது கூடாது, இது முறையாக இல்லை அப்படின்னு சொன்னோமா இல்லைங்களா, கேட்கலை நீங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கொஞ்சம் வந்து வேதனைப்படுத்துவாங்க. ஆக நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாங்க, நான் இந்த சமுதாயத்திலே அதிகமாக பயப்படுவது இந்த நயவஞ்சகத்தை பற்றி தான். ஏன்னா அந்த நயவஞ்சகர்கள் பேசும்பொழுது ரொம்ப தத்துவமாக பேசுவார்கள், ஆனால் செயல் நேர் மாற்றமாக இருக்கும் அப்படின்னு சொன்னதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நமக்கு அறிவித்து தர்றாங்க. இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க, அந்த நபி இப்போ நயவஞ்சகர்கள் அப்படின்னா அவங்களை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வருமா இல்லைங்களா. நாலு பண்பை சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த நாலு பண்பு யாரிடத்திலே இருக்கிறதோ அவர்கள் முழுமையான முனாஃபிக்கின்கள். ஒன்று, அவர்களிடத்திலே ஒரு பொருளை கொடுத்தால் அதிலே மோசடி செய்வார்கள், அமானிதத்திலே மோசடி செய்வார்கள். இது ஒன்று. இரண்டாவது, உடன்படிக்கை செய்தால் முறித்து விடுவார்கள். மூன்றாவது, பேசினால் பொய்யே பேசுவார்கள். நான்காவது, யாருடனாவது சண்டை போட நேரிட்டால் ஆபாசமான அசிங்கமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். ஆக இந்த நாலு தன்மை யாரிடத்துல இருக்கிறதோ அவங்க பச்சை முனாஃபிக், அதாவது முழுமையான நயவஞ்சகர்கள். இப்போ நீங்கள் நினைக்கக்கூடாது, ஓ இது யாரையோ பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த பண்பு எங்கிட்ட இருக்கலாம், உங்ககிட்ட இருக்கலாம். ஆக யாரிடத்துல இந்த பண்பு இருக்கிறதோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி கணக்கிட வேண்டும் இல்லையா. இந்த நாலு பண்பில் சில பேருக்கு ரெண்டு பண்பு இருக்கலாம், சில பேருக்கு ஒரு பண்பு இருக்கலாம். அப்போ எத்தனை சதவீதம் முனாஃபிக்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுங்க. ஏன்னா ரொம்ப ஆழ்ந்து பார்க்க வேண்டிய ஒன்று, கவலைப்படக்கூடிய ஒன்று. நோய் வந்தால் நம்ம எப்படி பார்ப்போமோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த இந்த பண்புகள் இருக்கிறதா, இந்த குணம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஆக அப்படி இருந்தது என்று சொன்னால் அதை நாம் திருத்தி கொள்ள வேண்டும், அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். பாருங்களேன், இறைவன் திருக்குறானிலே கூறுவதை, ليعذب الله المنافقين والمنافقات والمشركين والمشركات ويتوب الله على المؤمنين والمؤمنات وكان الله غفورا رحيما.
ஏனெனில் இந்த அமானிதம் என்னும் பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். அதன் தவிர்க்க முடியாத விளைவு இதுதான். நயவஞ்சகம் கொண்ட ஆண்களுக்கும் பெண்களுக்கும், இணை வைக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் தண்டனை அளிக்க வேண்டும். மேலும் இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மற்றும் பெண்களின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். மூன்று வகையான மனிதர்களை பட்டியலிடுகிறான் இறைவன். அதுல ஆண் பெண் என்று தனித்தனியாக பிரித்து காட்டுகிறான். அதுல பாருங்க, முனாஃபிகூன் அதாவது நயவஞ்சகமான ஆண்கள், நயவஞ்சகமான பெண்கள், முஷ்ரிக்கான ஆண்கள், முஷ்ரிக்கான பெண்கள், மூமினான ஆண்கள், மூமினான பெண்கள் அப்படின்னு சொல்றான். அதுல பாத்தீங்கன்னா இந்த மூமினான ஆண்களும் மூமினான பெண்கள் மட்டும்தான் எங்க போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. பாக்கி ரெண்டு இருக்கு பாத்தீங்களா, இவர்கள் நரகத்துக்கு போவார்கள் என்பதாக திருக்குறான் சுட்டி காட்டுகிறது தானே. ஆக அருமையானவர்களே, முனாஃபிகூன் அப்படின்ற ஒரு பேர்ல திருக்குறான்ல ஒரு அத்தியாயமே இருக்குதுங்க. இந்த நயவஞ்சக தன்மையில் இருந்து நாம் விலகி இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நயவஞ்சக தன்மையிலிருந்து நாம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இறைவன் நாடினால் மீண்டும் சந்திப்போமே. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்க இஸ்லாம் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.